அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாத்தின் கடமைகள் 5. 1. கலிமா, 2. தொழுகை, 3. ஜக்காத், 4. நோன்பு, 5. ஹஜ். 1. கடமையை பார்ப்போம். கலிமா, லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லா என்பதை வாயால் மொழிந்து அவர்களின் தாய்மொழியில் அதன் பொருளை விளங்கி மனதினால் உறுதி கொள்வதாகும். கலிமாவின் பொருள், வணக்கத்திற்கு தகுதியான இறைவன் அல்லாஹூ தாலாவை தவிர வேறு யாரும் இல்லை. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுடைய திருத்தூதர் ஆவார்கள். 2. கடமை, தொழுகை. வயது வந்த ஆண்கள் பெண்கள் தினந்தோறும் 5 நேரங்கள், அதாவது ஃபஜ்ர், லுஹர், அசர், மக்ரிப், இஷா ஆகிய நேரங்களில் தொழுகையை நிறைவேற்றுவது கட்டாய கடமையாகும். மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் குழந்தைகள் மீது கடமை இல்லை. ஆனால் உங்கள் குழந்தைகளுக்கு 7 ஆகிவிட்டால் தொழும்படி ஏவுங்கள். 10 தொழாமல் இருந்தால் காயம்படாமல் அடியுங்கள். வியாதியாக உள்ளவர்களும் நின்று தொழ முடியாத அதிக வயதுடைய பலகீனர்களும் நின்று தொழ முடியாத காலங்களில் உட்கார்ந்தும் அதற்கும் முடியாதவர்கள் படித்துக்கொண்டும் தொழுகையை நிறைவேற்றுவது கட்டாய கடமையாகும். 5 தொழுவதுதான் கட்டாய கடமை. கடமையை விட்டால் பெரும் பாவியாகி அல்லாஹ்வின் தண்டனையை அடையும்படி ஏற்படும். நிச்சயமாக தொழுகையாகிறது மானக்கேடான காரியங்களையும் அறுவத்தக்க தீமைகளையும் தடுக்கிறது. நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், என்னுடைய உம்மத்தினர் மீது அல்லாஹ் விதித்த முதற் கடமை தொழுகையாகும். கியாமத் நாளில் முதற் கேள்வியும் தொழுகையை பற்றியே கேட்கப்படும். 3. கடமை, ஜக்காத். ஜக்காத் கொடுப்பதன் மூலம் உங்களுடைய பொருட்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். தர்மம் செய்வதன் மூலம் உங்களுடைய நோயை குணப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று பெருமானர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். எவர்கள் விசுவாசம் கொண்டு நற்காரியங்கள் செய்து தொழுகையை கடைபிடித்து ஜக்காத்தும் கொடுத்து வருகின்றார்களோ அவர்களுக்குரிய நற்கூலி நிச்சயமாக அவர்களுடைய ரப்பிடம் இருக்கிறது. மேலும் அவர்களுக்கு எவ்வித பயமும் இல்லை, அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள். ஜக்காத் கொடுக்க கடமையானவர்கள் தங்களுடைய பொருட்களுக்கு 100-2.5% ஜக்காத் கொடுக்க வேண்டும். ஜக்காத் பெற தகுதி உள்ளவர்கள் பகீர்கள், மிஸ்கீன்கள், புதிதாக இஸ்லாத்தை தழுவியவர்கள், ஜக்காத் வசூலிப்பவர்கள், விடுதலை பெறும் அடிமைகள், கடனில் மூழ்கியவர்கள், அல்லாஹ்வின் பாதையில் ஈடுபட்டிருப்பவர்கள், வழிபோக்கர்கள் ஆகியோர் ஆவார்கள். 4. கடமை, நோன்பு. நோன்பு அல்லாஹு தாலாவுக்கே பிரியமான வணக்கமாகும். நோன்பு எனக்கே உரியது, நானே அதற்கு கூலி வழங்குவேன் என்று அல்லாஹு தாலா கூறுவதாக நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளியுள்ளார்கள். வருடம் 1 ரமலான் மாதம் முழுவதும் நோன்பு நோற்பது வயது வந்த சக்தியுள்ள ஆண்கள் பெண்கள் மீது கட்டாய கடமையாகும். நோயாளிகளும் பிரயாணத்தில் இருப்பவர்களும் ஹைலு நிஃபாஸ் உள்ள பெண்கள், குழந்தைக்கு பால் கொடுக்கும் பெண்கள் ஆகியோர் நோன்பை விட்டுவிட அனுமதி உண்டு. ஆனால் விடப்பட்ட நோன்பை பிறகு அவசியமாக கலா செய்ய வேண்டும். 5. கடமை, ஹஜ். உடல் நலமும் பொருள் வசதியும் வாகன வசதியும் உடையவர்கள் திருமக்காவிற்கு சென்று ஹஜ் செய்வது வாழ்நாளில் 1 கடமையாகும். எவர் ஹஜ் செய்வதை மறுக்கிறாரோ அவரை விட்டும் அல்லாஹு தாலா தேவையற்றவனாக ஆகிவிடுகிறான். மேற்கண்ட 5 இஸ்லாத்தின் முக்கிய கடமையாகும். ஒருவன் இக்கடமைகளில் எதையும் வேண்டுமென்றே விட்டுவிட்டால் குற்றவாளியாக ஆகிவிடுவான். ஆனால் இதில் எதையும் மனம் முரண்டாக மறுத்தால் காஃபிர் ஆகிவிடுகிறான். நஊது பில்லாய் மின்ஹா. இந்த 5 நாம் முழுமையாக பின்பற்றி அல்லாஹு தாலாவுக்கு பிடித்தமான ஒரு அடியானாக வாழ்ந்து காட்டுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.